இந்தியாவிற்கென்று ஒரு வாகு உண்டு, இந்தியாவிற்கென்று ஒரு பதப்படுத்தப்பட்ட அரசியல் உண்டு. அந்த அரசியல் எப்படிப்பட்டதென்றால், இந்த நாட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சாதியால் மதத்தால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மனிதர்கள், இவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல், இவர்களுக்கு எதிரான மனநிலையில் செய்யப்படக்கூடிய பாசிச இந்துத்துவ அரசியல் இந்தியா முழுமைக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த வேலையை செய்யுமா? பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மதத்தால் சாதியால் மக்களை பிளவுபடுத்துமா என்றால் கிடையாது. காங்கிரசும் அந்த வேலையை செய்யும். மதிப்பிற்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் எப்படி அணுகப்படுகிறார்கள். இந்தியா முழுமைக்கும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நடக்கக்கூடிய காட்டாட்சியை பாருங்கள். மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நித்தம் நித்தம் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகிறது. அவர்கள் உண்ணக்கூடிய உணவுக்காக, விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்காக, உடுத்தக்கூடிய உடைக்காக, கொண்டிருக்கிற பேருக்காக இந்த நாட்டுக்குள்ளாக கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவருடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் நசுக்கப்படுகிறது. இந்திய அரசியல் வடிவம், இந்தியாவை ஆளக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைகொண்டிருக்க காரணம் என்பது, இஸ்லாமியர் என்றாலே தீவிரவாதிகள், இஸ்லாமியர் என்றாலே பிரிவினைவாதிகள், இஸ்லாமியர் என்றாலே ஆபத்தானவர்கள் என்ற ஒரு கருத்து உருவாக்கம் இந்த நாட்டுக்குள்ளே திட்டமிட்டு நித்தம் நித்தம் உருவாக்கப்படுகிறது. அதிலிருந்து சற்று மாறுபட்ட விதமாக ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் வேறாக இருந்திருக்கிறது. ஓரளவிற்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் இங்கு கலவரங்கள் இல்லை. இந்தியாவின் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடுகிற போது நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் மீது கட்டமைக்கப்படக்கூடிய இந்த அரசியல் என்பது மிகவும் ஆபத்தானது. இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று அடையாளம் காட்டக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இந்த இந்தியாவிற்கான விடுதலையை முதன் முதலாக வெள்ளைக்காரனத்திலே ஏறி நின்று கேட்டவர்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன் மதிப்பிற்குரியவர்களே, 1946 இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்குள்ளாக அப்போதைய பிரிட்டனுடைய பிரதமர் கிளமண்ட் அட்லி இந்தியாவில் இருந்து 3 முக்கியஸ்தர்களை அழைத்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால், இந்தியாவிற்கு நாங்கள் விடுதலை கொடுக்க போகிறோம், அதை எப்படி கொடுப்பது, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று கிளமண்ட் அழைத்து பேசுகிறார். அப்படி இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்திற்குள்ளாக இந்தியாவில் இருந்து 3 பேர் போய் பேசினார்கள். முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சார்பாக ஒருவர், காங்கிரசினுடைய சார்பாக ஒருவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று அழைக்கக்கூடிய சமஸ்தானங்களுடைய சார்பாக ஒருவர், இந்த 3 பேர் தான் இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்திற்கு, பிரிட்டனுடைய பாராளுமன்றத்திற்கு சென்றது. முதலில் சென்றவர் அபுல் கலாம் ஆசாத், ஒரு இஸ்லாமியர். இரண்டாவதாக சென்றவர் முகமது அலி ஜின்னா, ஒரு இஸ்லாமியர். மூன்றாவதாக சென்றவர் நவாப் ஆஃப் ஆர்காட், அவரும் ஒரு இஸ்லாமியர். இந்த நாட்டிற்கு பிரிட்டனோடு பேச்சுவார்த்தையில் அமைந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டது இங்கே இஸ்லாமியர்கள் தான். இந்த நாட்டை துண்டாடியது இந்துத்துவ சிந்தனை.